ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நாங்கள் திரும்ப கோகுலம் டாடா மோட்டார்ஸ் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து நான் ஆல்ரெடி டாடா பஞ்ச் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா நான் மேலே கார்டில் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் எதுக்கு திரும்பி கோகுலம் டாடா வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பஞ்ச் சஃபாரி ஹாரியர் காசிரங்கா எடிஷன் சொல்லிட்டு புதுசாக ஒரு கலர் வந்திருக்கு. ஸோ ஸ்பெக் படி பார்த்தீங்கன்னா எதுவும் பெருசாக வித்தியாசம் கிடையாது, பட் ஆனால் கலரில் மட்டும் பயங்கரமான ஒரு சேஞ்ச் இருக்குது. பஞ்சில் வந்து ஒரு கார் இங்கே டிஸ்பிளேக்கு இருக்குது. ஸோ இந்த காரோட ஒரு வாக்கர் ஒன் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னென்ன எனக்கு தெரியுமோ நான் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ உள்ள போகலாம் வாங்க. இதுதான் வந்து நம்ம டாடா பஞ்சோட காசிரங்கா வேரியண்ட் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கலரில் தான் இவங்க வந்து மேஜர் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்களே தவிர ஸ்பெக் படி பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் தான், பெரிய ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஸோ ஃப்ரண்ட் போர்ஷன் பாருங்கள், நீங்கள் முன்னாடியே பஞ்ச் வந்து பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த கிரில்லெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் பஞ்சில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த கார்லேயும் இருக்குது. காசிரங்கான்றது என்னென்னா அசாமில் வந்து ஒரு வைல்ட் லைஃப் பார்க் மாதிரி ஒரு மெயின்டைன் பண்ணுறாங்க. வைல்ட் லைஃபை வந்து கவர் பண்ணி தான் இந்த காசிரங்கா எடிஷன் சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் கலர். ஸோ இந்த காரில் பாருங்கள், ஃப்ரண்ட் வந்து நிஜமாலே செம்ம அப்பீலிங்காக இருக்குது. இந்த கலர் நிஜமாலே வேறு லெவலில் இருக்குது. நான் வாங்குறப்ப அந்த கிரே தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து இந்த கலர் முன்னாடியே இருந்தால் கண்டிப்பாக வாங்கியிருப்பேன், பிகாஸ் இந்த கலர் நிஜமாலே சூப்பராக இருக்குது. ஸோ இதோட காஸ்ட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8,58,000 அந்த மாதிரி கிட்டத்தட்ட எக்ஷோரூம் இருக்குது. பட் எக்ஸாக்ட் ப்ரைஸ் வந்து நான் கீழே வந்து கொடுக்குறேன், ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மற்றபடி ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை, எல்லாமே வந்து சிமிலராக தான் இருக்குது. அண்ட் இந்த காசிரங்கா வந்து ஹாரியர் அண்ட் சஃபாரி பஞ்சில் இருக்குது, டாப் எண்டில் மட்டும்தான் இருக்குது, அதுக்கு முன்னாடி இருக்க எந்த வேரியண்ட்லுமே கிடையாது. ஸோ இது வந்து டாடா பஞ்சில் கிரியேட்டிவ் மாடல், கிரியேட்டிவ் மாடலில் மட்டும்தான் இவங்க வந்து காசிரங்கா அடிஷன் வச்சுருக்காங்க, வேறு எதுலையுமே கிடையாது. ஸோ இப்போ இந்த காரோட சைட் லுக் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் வாங்க. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த ரைனோசரஸ் டேக் மாதிரி கொடுத்துருக்காங்க, அது வந்து நிஜமாலே சூப்பராக இருக்குது. ஸோ இது பாருங்கள் நிஜமாலே செம்மையாக இருக்குது. பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு மேட் ஃபினிஷில் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இது வந்து மெயினாக அந்த காசிரங்கா எடிஷன் அப்படின்னு வந்து இவங்க காமிக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த டேக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சஃபாரி ஹாரி எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஒரு டேக் வருது, பிகாஸ் நான் ஆன்லைனில் செக் பண்ணியிருந்தேன். பட் இந்த ஷோரூமில் வந்து டிஸ்பிளேக்கு வெறும் பஞ்ச் மட்டும் தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. மேலே வந்து பிளாக் கலர் ரூஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பேஜ் கலர் அண்ட் வித் பிளாக் கலர் ரூஃப். ஸோ இந்த கலர் காம்பினேஷன் வந்து நிஜமாலே சூப்பராக இருக்குது. இந்த பேஜுக்கும் இந்த பிளாக்கும் ஃபீலிங்காக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஐ கேட்சி கலர்னு நான் சொல்லுவேன். எத்தனை பேர் வந்து இப்போதைக்கு புக் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, 2 days பேக் தான் இந்த ஷோரூம்லேயே வந்து வந்ததுன்னு சொன்னாங்க. இது லான்ச் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 டேஸ் முன்னாடி தான் லான்ச் ஆயிருக்கு, ரீசெண்டாக வந்த ஒரு கலர் இது. ஸோ இது வந்து கிரியேட்டிவ் மாடல், விச் இஸ் அ டாப் அண்ட் மாடல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் அலாயி. நாங்கள் வச்சிருக்க கார் வந்து அக்கம்ப்ளிஷ்டு மாடல், அதில் வந்து அலாயி கிடையாது, அது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. ஓஆர்விஎம்ஸ் வந்து பிளாக்ல கொடுத்துருக்காங்க அண்ட் ரூஃப் ரெயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்ல கொடுத்துருக்காங்க, நிஜமாலே சூப்பராக இருக்குது. அண்ட் டோர் ஹேண்டில்ஸும் பார்த்தீங்கன்னா பேஜ் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் பார்க்குறதுக்கு பெரிய ஒன்றும் சேஞ்சஸ் இருக்கா மாதிரி தெரியல. ஸோ பின்னாடி வந்து என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க பார்த்துருவாங்க. ஓகே, ஸோ பின்னாடி வந்து மேஜர் சேஞ்சஸ் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த பஞ்சுன்ற அந்த பேட்ஜிங் வந்து பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோடய பஞ்சில் பார்த்தீங்கன்னா சில்வர் கலரில் இருக்கும், பட் இதில் வந்து பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க. அண்ட் பூட்லாம் வந்து அதே தான், உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எதுவுமே சேஞ்ச் ஆகலை, எல்லாமே வந்து சேம் தான். இந்த காரை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா நாங்கள் ஆல்ரெடி எங்கள் சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், மேலே கார்டில் தரேன், அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். மற்றபடி இந்த காரில் வந்து எனக்கு பெரிய சேஞ்சஸ் இருக்கா மாதிரி தெரியல. இப்போ வந்து உள்ளே போயிடலாம், கார் உள்ளே போயிட்டு என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்னு அதையும் பார்த்துடலாம். So
ஸோ இப்போ வந்து நம்ம டாடா பஞ்சோட காசிரங்கா இன்டீரியர் வந்து நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா டீஃபால்ட்டாக என்ன நம்ம பஞ்சில் வந்து முன்னாடி பார்த்துமோ அதே தான் இவங்களும் வச்சுருக்காங்க. பட் என்ன மேஜர் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு அழகான பேஜ் கலரில் ஒரு டேஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நிஜமாலே நல்லா இருக்குது. என் காரோட டேஷில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும், பட் காசிரங்கா எடிஷன்னால வெளியில் பேஜ் கலர் கொடுத்தனால உள்ளே வந்து பேஜ் கலர் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த ஹார்மன் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டமாக இருக்கட்டும், ஏசி சுவிச்சஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பிளாக் கலரில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பேஜ் அண்ட் பிளாக் காம்பினேஷன் நிஜமாலே சூப்பராக இருக்குது. அண்ட் ஸ்டேரிங் வீல் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் தான் இருக்குது. இது வந்து எதுவும் பேஜ் கலர்லாம் சேஞ்ச் பண்ணல. அண்ட் இது வந்து ஒரு லெதர் ராப் ஸ்டேரிங் தான் இது. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த சீட்ஸும் வந்து பேஜ் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த டிரைவர் சீட்டாக இருக்கட்டும், பேசஞ்சர் சீட்டாக இருக்கட்டும், அண்ட் பின்னாடி இருக்க பேசஞ்சர் சீட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு பிளாக் அண்ட் பேஜ் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இது வந்து வென்டிலேட்டட் சீட்ஸ்லாம் கிடையாது, ஒரு சஃபாரி ஹேரியரில் இருக்க மாதிரி வென்டிலேட்டட் சீட்ஸ் கிடையாது, இது வந்து நார்மல் சீட்டு தான். காசிரங்கா எடிஷன் இல்லாமல் நார்மல் பஞ்ச்லேயும் வந்து இது வென்டிலேட்டட் சீட்ஸ் கிடையாது. ஸோ மெயினாக வந்து கலரில் தான் வந்து இவங்க சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்களே தவிர ஸ்பெசிஃபிகேஷன் லெவலில் இவங்க எதுவும் சேஞ்சஸ் பண்ணல. மிஸ்டர் கிருபாகரன் அவரோட காண்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் மென்ஷன் பண்ணுறேன், வீடியோலையும் கீழே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த காரை பற்றி இன்னும் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you next video. Crew vlog signing off. Bye bye.